திருப்பாவை தமிழ் மனம் 15வது பாசுரம். இந்த உணர்த்தும் பாசுரங்களிலே தலைக்கட்டும் பாசுரமாக அமைந்திருக்கிறது இந்த பாசுரம். சம்பிரதாயத்தை நன்கு படித்துட்டு காட்டுகின்ற அற்புதமான பாசுரம். நம் சம்பிரதாயம் மற்றவர்களை பழிபோடுவது இல்லை. நம்மீது மற்றவர்கள் பழி கொள்வார்கள் ஆனால் ஏற்றுக்கொள்ளும் தன்மை உடையவர்கள். நமக்கு தெரிந்ததெல்லாம் பணிவு ஒன்றுதான். அந்த அழகான பத்ததியை இப்பாசுரத்தில் காணப்போகிறோம். இனிமையான ஒரு பாசுரம். இந்த பாசுரத்தில் உள்ளிருப்பவர்களும் வெளியிலே இருப்பவர்களும் உரையாடுகின்ற பாங்கிலேயே வரிகள் அமைந்திருக்கின்றன. வரிக்கு 1000 பொன் என்று சொன்னால் இந்த பாசுரத்திற்கு தான். ஆரம்பமே ஒரு அழகான தமிழ் எல்லையே இளங்கிடுவே இன்னமும் உறங்குறியும் செல்லின்றையின் மேல் அங்கே மேல் போதடுகின்றேன். பல்லையூர் கட்டுரைகள் அண்டையூர் வாயறிதும் கல்லீடுகள் நீங்களே நானேதான் அழைகிறேன். உள்ளே நீ போவாய், உனக்கு என்ன வேறுடையது? எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்த எண்ணிக்கொள் வல்லாமை ஒன்றானை மாற்றானை மாற்றிருக்க வல்லாமை மாயாவை வாழையோர் என்பாவாய். தெற்கே எல்லாம் தமிழ் பேசுறது கஷ்டம். அதுவும் இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் இங்க போயிட்டு இருக்கோம் தூய தமிழ். இந்த இதே மேலே வேடா அப்படின்னா அந்த ஏளன பேச்சு சில இடங்கள்ல சில பேச்சு சொல்லக்கூடாது. கோயம்புத்தூர்ல நீ இந்த ஏகவச்சனத்துல பேசவே மாட்டான். பாருங்கய்யா வண்டியில இறங்குங்கய்யா இறங்குங்கய்யா. எனக்கு அந்த மாதிரி ரொம்ப பிடிச்சது. மரியாதையான ஒரு வார்த்தை வர 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 எப்படி செங்கல் பெற்று வடாக்கள் மாவட்டம் இந்த மாவட்டங்கள்ல தமிழ் கொஞ்சம் அப்படி குறைஞ்சதே தவிர தெற்கே எல்லாம் தமிழ் நல்லா இருக்கும். இல்லையே ஏ பெண்ணே எழுந்தது இளம் கிளியே அந்த பெண்ணை பார்த்து கிளி என்று அழைக்கிறார்கள். கிளிக்கு இரண்டு சுவாவம் உண்டு. ஒன்று ஒரு பசுமையாக இருக்கும், மற்றொன்று எஜமானன் என்ன சொன்னானோ அதையே திரும்ப 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 சொல்லும். உத்தமமான சிஷ்யம் ஆச்சாரியருடைய அனுகிரகத்தினாலே பசுமையாக இருப்பான். சாதாரணமா பார்க்கலாம் நல்ல சிஷ்யம் இருந்தா தேகம் நனையும் நன்னா இருக்கும். எப்படியே கிளம்புகிறே இன்னும் உழைஞ்சதையும் இன்னும் வச்சு படுத்துக்கிட்டு இருக்கியா அப்படின்னு வெளியில இருந்தவர்கள் கேட்டார்கள். உடனே உள்ளே இருப்பவர் பதில் கொடுக்கிறார். சில்லந்தரையின் மீன் சில்லந்தரையின் மீன் தெற்கியான காசு கூப்பிடுவதிலே இரண்டு வகை உண்டு. நமக்கெல்லாம் கூப்பிடவும் தெரியாது கூப்பிடவும் தெரியாது அவ கூப்பிடுவா சில்லுக்கு பேசுவாங்க அப்படின்னா உடலிலே முள் தைத்தார் போல் பேசுவது. சிலர் பேசுவார்களேயான நமது உடல் நடுங்கும். ஏனடா இவன் பேசுகிறான் இப்படி பேசலாமா என்று சில்லண்டரை எங்கள் விடிய காலையில் வந்திருக்கிறீர்கள் தூங்குபவனை எழுப்புகிறீர்கள் என்னை கிளி என்கிறீர்கள் எம்பெருமான் கண்ணன் அணைப்பால் பசுமை ஏறிய சரீரத்தை உடைவள் என்கிறீர்கள் எப்படித்தான் பயப்படுவது சில்லண்டரை என்மையர் நகைமையர் அழகிய பெண்களே உங்களுடைய பற்றியும் உங்கள் வார்த்தையை பற்றியும் எனக்கு நன்றாக தெரியும் போதுகின்றேன் கவலைப்படாதீர்கள் இதோ எழுந்து வருகிறேன் இதோ எழுந்து வருகிறேன். வெளியிலே இருப்பவர்கள் சிரிக்கிறார்கள். இப்படி நீ எத்தனை முறை சொல்லி இருக்கிறாய் தெரியுமா? இதோ வந்து விடுகிறேன் இதோ வந்து விடுகிறேன் காலை வந்து விடுகிறேன் என்று
நீ சொல்லுவாயே தவிர வார்த்தையை காப்பாற்ற முடியாத ஒரு நாள். காரணம் என்ன தெரியுமா? கர்ணன் பிரிவினை விரும்பாதவள் ஆகையினாலே வெளியிலே வருவதற்கு மனம் இல்லை. அவனை கொண்டவள் நீ, அவனை கண்டவள் நீ, கண்டு கொண்டவள் நீ. உள்ளடையவன் ஆக்கிக் கொள்ளிவிட்ட பிறகு, பகவத் தரிசனம் ஏற்பட்ட பிறகு, பசுமை ஏறிய பிறகு எங்கே நீ வரப்போகிறாய்? எனவே உனது வாய் வார்த்தைகள் இருக்கிறதே, கட்டுரைகள். கட்டுரை என்று சொன்னால் ஒரு செய்தியை எவ்வளவு தூரம் விவரிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் விவரித்து பேசுவது எழுதுவது. இன்னும் சொல்லப்படுவா இன்னொரு அர்த்தம் உண்டு. கட்டு வார்த்தை என்று சொன்னால் இவ்வளவு வார்த்தை சொல்ல வேண்டியது. கட்டுரைகள் பண்டே ஒன்று வாயறிந்து ஏற்கனவே நீ பரமுறை சொல்லியிருக்கிறாய், உன் பேச்சை கேட்டிருக்கிறோம். நீ பேச்சை காப்பாற்றுவோர் இல்லை. பேசும் பொழுது, எங்களோடு பேசும் பொழுது, கண்ணனை பிரிந்திருக்கும் பொழுது பேசுகிறாய், கண்ணனோடு நீ கலந்திருக்கும் பொழுது பேசுவதற்கு மனம் இல்லை. எனவே கண்ணன் ஸ்பரிசம் உனக்கு அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் இப்பொழுது நீ எழுந்து வரவில்லை. பண்டைய ஒன்றுவாக இருக்கும் அவளுக்காக போகணும். என்ன அநியாயம் இது? வீணாக பறிபோகிறீர்கள். கண்ணன் இங்கு இல்லை, நான் கண்ணனோடு இல்லை என்றெல்லாம் இல்லை. இப்ப என்னை ஏற்றுவது என்றே உங்களுக்கு வழக்கமாக போய்விட்டது. பள்ளியிருக்கிறார் நீங்களே. இப்படி காலையிலே வந்து என்னை கிளீர்கள், இறை என்கிறீர்கள், கண்ணனோடு சேர்ந்திருக்கிறீர்கள். இப்படி கட்டுரைகள் சொல்லுவதிலே உங்களை மிஞ்சுவதற்கு ஆள் யாரும் கிடையாது. எனவே நீங்களே வள்ளீர்கள், நீங்கள் தான் சாமர்த்தியசாலிகள் என்றார். அவர்கள் அமைதியாக இருக்க உள்ளே இருப்பவர் பார்க்கிறார், ஏன் இவர்களிடம் அவதாரப்பட வேண்டும்? நாம் ஏன் இவர்களிடம் அவதாரப்பட வேண்டும்? சுவாமி தேசியன் சபையை பார்த்து பாம்பை பார்த்து பயப்படுவதுபோல் பயப்படுவார் சபா புஜங்கா என்று ஒரு ஸ்லோகம் இருக்கிறது. அப்படியே எனக்கு பெரிய சந்தேகம், சுவாமி நன்றி கற்றவர் சபையை பார்த்து பயப்படுவாரே. சபையிலே ஒரு சிலர் வியாக்கியானம் பண்ணுகிறேன் என்று ஆரம்பித்து எதை எதையோ சொல்வார்கள். அதை கேட்கும் பொழுது இவன் எல்லாம் பேச வந்துவிட்டானே என்று நினைக்க நேரிடும். அப்படி நினைக்கும் பொழுது அந்த இறை அடியாரிடத்திலே அவதாரப்பட்டு விடுகிறோம். நாம் ஏன் அவனிடத்தில் அவதாரப்பட வேண்டும் என்று போகாமல் இருந்து விட்டால் அவதாரப்பட விட அவசியம் இல்லை என்ற உள்ளம் பாகுபல அவதாரம் இருக்கிறதே அது மிகக்கூடியது. பகவத் அவதாரம் இருந்தால் பகவான் பொறுத்துக் கொள்வான். பகவத் அவதாரம் என்றால் பகவான் பொறுத்துக் கொள்வதில்லை. இரண்டிகசிபு எம்பெருமான் கண்ணனை இயக்கினான். எம்பெருமான் இயக்கின பொழுது எம்பெருமான் கவலைப்படுற கண்ணன் என்று சொல்வது இந்த கண்ணன் அல்ல, கண்ணு உடையவன் இருக்கும். ஆனால் பிரகலாத அருவானை அவன் தாக்கிய பொழுது எம்பெருமான் துடிக்கிறான், என்னை நீ என்ன செய்தாலும் பரவாயில்லை, பக்தனை துன்புறுத்தக் கூடாது. எனவே பாகவதத்திலே அவதாரப்படக்கூடாது. பாகவதர்கள் யாரு அப்படின்னா அவர்களுக்கு கண்ணனை தவிர எம்பெருமானை தவிர வேறு ஒன்றும் தெரியாது. பாகவதம் என்பவனுக்கு ஒரு பக்கத்திலே வெண்ணெய், ஒரு பக்கத்திலே கண்ணன், வெண்ணெய் வேண்டுமா கண்ணை வேண்டுமான கேட்கும் பொழுது வெண்ணெய் கிடைக்கும், கண்ணன் கிடைக்க மாட்டான், கண்ணன் தான் வேண்டும். அவை கண்ணனே எல்லாம் என்று இருப்பவர்கள் உண்மையான பாகவதர்கள், உண்மையான பாகவதர்கள். அவராகவே அவதாரப்படக்கூடாது. கூடுமான வரையில் மௌனமாக இருக்கின்றார்கள். எனவே இவர் பார்க்கிறார், அவரிடத்தில் அவதாரம் விட வேண்டிய அவசியம் நமக்கு என்ன? மா பெண்களே, நாமேதானும் ஆகிறார், கொள்ளாதவர், பேச தெரிந்தவர் என்றெல்லாம் சொன்னீர்களல்லவா, அது நானாகவே இருந்து போகட்டும் என்கிறார். இதே சுங்காச்சாரியர்கள் பரதாழ்வானை சான்றாக காட்டுவார்கள். இந்த பரதாழ்வான்
ஒரு தவறும் செய்யவில்லை. ஒரு தவறும் செய்யாத அவனை எல்லோரும் சந்தேகப்படுகிறார்கள். கௌசரி சந்தேகப்படுகிறார், வசிஷ்டர் சந்தேகப்படுகிறார், புகழ் சந்தேகப்படுகிறார், பரத்வாஜன் சந்தேகப்படுகிறார், எல்லோரும் சந்தேகப்படுகிறார்கள். இப்படி இவர்களெல்லாம் சந்தேகப்படுவதற்கு என்ன காரணம்? பரதம் சொல்லுகிறான், என்னுடைய பாபம், நான் செய்த பாபம் அவர்களை பேச வைக்கிறது, அவர்கள் நல்லவர்கள் என்று மற்றவர்கள் ஏதுவதற்கு காரணம் தன்னுடைய பாவம் என்று சமாதானம் செய்து கொள்கின்ற பாங்கு பரதரிடம் உண்டு. அதான் சுவாமி தேசியம் பார்த்தார், சம்பிரதாயத்திலே பணிவானவர்கள் இருக்கிறார்கள், அதனால் பரதாய பரம் நமோஸ்து தஸ்மை பிரதம உதாகரணாய சக்தி பாரகம். கதவை பற்றி பேசுவோம், கதவின் குணங்களை பேசுவோம். அந்த குணங்களிலே ஏதாவது ஒன்று நம்மிடத்தில் இருக்கிறதா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். பாகவதற்கு உண்டான லட்சணங்கள் அத்தனையும் அமையப்பெற்ற ஒரு ஒன்று சொன்னால் பரபாகவான் தான். அவன் தன் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற துன்பங்கள் எல்லாவற்றிற்கும் தானே காரணம், மற்றவர்கள் பழியிடுவதற்கு தானே காரணம் என்று ஏற்றுக்கொள்கின்ற அந்த மனப்பாங்கு இருக்கிறதே, ஒவ்வொரு பிராமணனுக்கும் இருக்க வேண்டியது. என்னை மற்றவர்கள் தூற்றுகிறார் என்று சொன்னால் என்னுடைய பாவம் அவரை தூக்கும்படியாக செய்திருக்கிறது என்றுதான் கொள்ள வேண்டும். இதுக்கு ஒரு உதாரணம் உண்டு. பெரிய சன்னியாசி பிக்ஷு பிக்ஷை எடுத்து கொண்டு வருகிறார், ஒரு குளத்தங்கரைக்கு வருகிறார். குளத்தங்கரையில வந்து சாப்பிடுவதற்கு முன் அந்த அன்னத்தை நீரிலே நன்றாக அலசி அதனிடமே கைகால்களை அளந்து கொண்டு வந்து சாப்பிட வேண்டும் என்பதற்காக அன்னத்தை அங்கே வைத்திருக்கிறார். அந்த பக்கமாக ஒரு பொருளாத பையன் போகிறான். போனவன் வெறுமனே போகவில்லை, பக்கத்திலே இருந்த மண்ணை கொஞ்சம் திரட்டி அந்த சாதத்திலே போட்டு விட்டு போய்விடுகிறான். சுவாமி கைகால்களை இடம் நடந்து கொண்டு வந்து பார்த்தால் அன்னத்திலே மண் இருக்கிறது. இருக்கிறவங்க அன்னத்தை எடுத்து தூரம் போட்டு விட்டு கிளம்புகிறார். அப்பொழுதும் வருகிறான், சுவாமி அந்த பையன் மண்ணை எடுத்து போட்டிருக்கிறான், நீங்கள் ஏன் அவனை கோபித்துக் கொள்ளவில்லை? அப்பா, இந்த உணவிலே மண்ணை போட வேண்டும் என்று அவனுக்கு எண்ணம் வந்ததற்கு காரணம் என்னுடைய பாவம். இந்த வேலையை நான் பட்டினி இருக்க வேண்டும், என்னுடைய பாவம், நான் அனுபவிக்கிறேன், அவனை திட்டுவானே, இதுதான் பயணம். என்னுடைய கர்மா நான் அனுபவிக்கிறேன், மற்றவர்களை பழிபூடுவதிலே அர்த்தம் இல்லை, எனவே நானேதான் ஆகிறேன். அவர்கள் பார்க்கிறார்கள், உள்ளே நீ போதாய் அம்மா, உன்னுடைய இந்த குணம் எங்களுக்கு பிடித்திருக்கிறது, நீ தவறு செய்யாவிட்டாலும் நான் தவறு செய்தவளாகவே இருக்கிறேன் என்று அந்த எண்ணம் இருக்கிறது அல்லவா, எங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. இப்படிப்பட்ட பாகவத காட்சி, இப்படிப்பட்ட பாகவதம் எங்களுக்கு வேண்டும். ஆகவே ஒல்லைனி போதாய், சீக்கிரம் இருந்து வாம்மா, வேறு என்ன உனக்கு என்ன வேணும் சொல்லும், உனக்கு வேறு என்ன வேணும் சொல்லும். உள்ளே இருப்பவர் சொல்லுகிறார்கள், எல்லாரும் எவ்விதமாக கண்ணனை சேவிக்க போகிறோம், நோன்பிற்கு போகிறோம், இந்த பகுதியிலே ஒருவரையும் விட்டு வைக்க கூடாது, எல்லோரையும் அழைத்துக் கொண்டு போக வேண்டும், அந்த பெண்ணை விட்டு விட்டோம், இந்த பெண்ணை விட்டு விட்டோம் என்று சொல்லக்கூடாது. எல்லாரும் போகிறோம், எல்லாரும் இருக்காளா, எல்லாரும் வந்துக்காளா. ஆசிரமத்தில் கீர்த்தன நடக்கிறது, அறிஞர் போயிருந்த சுவாமி கிட்ட எல்லாரும் வந்தாச்சு, மகாராஜாதான் எல்லாம் பாகவதாக விசேஷம் இருக்கு, எல்லாரும் போந்தார் போனால் வந்தவர்கள் என்பதை மரியாதையாக வந்திருக்கிறார்கள். உனக்கு சந்தேகம் இருக்குமே, ஏனால் இப்போ வந்து என்னைக்கு ஒரு காரியம் பண்ண எழுந்து வெளியில வா, ஒவ்வொருத்தரா தொட்டு புட்டு எண்ணு ஒன்று ரெண்டு மூணு எண்ணிப்பாரு போன்று. இதுல ஒரு விசேஷம் இருக்கிறது, நல்ல உண்மையான இறை அடியார்கள் ஏற்படுவார்களே ஆனால் அவர்களை தொடுவதிலே ஒரு இன்பம், அவர்களோடு பேசுவதிலே ஒரு இன்பம், அவர்களை கத்தி பிடிப்பதிலே ஒரு இன்பம், உண்மையான பாகவதர்களை போன்று ஒவ்வொருவராக எண்ணிக்கொள்ளும்.
அவர்கள் உள்ளத்தை பொறுத்து கொண்ட வகையிலே இருக்கின்ற பெண்கள் சொல்கிறார்கள், அம்மா பாகவத ஸ்பரிசம் உனக்கு மிகவும் முக்கியம், அவரை தொட வேண்டும் என்று விரும்புகிறாய், அவரோடு பேச வேண்டும் என்று விரும்புகிறாய், எனவே நீ ஆகவே எழுந்து வந்து ஒவ்வொரையும் தொட்டு எண்ணி போந்து எண்ணி கூட எத்தனை அன்பு. உடனே நாம் யாரை குறித்திருக்கிறோம் தெரியுமா? வல்லானை கொன்றானை வலிமை பொருந்திய யானை குபரையா பேதம். அந்த வல்லானையை கொன்றவனவன் வல்லானையை கொன்றான் நல்லானை ஒன்று இருக்க வேண்டும். நேற்று சொன்னது போல பொல்லா அறக்கல் என்று சொன்னால் நல்ல அறக்கல் இருக்க வேண்டும். யானையிலே பொல்லாத யானை இருந்தது என்று சொன்னால் நல்ல யானையும் இருந்திருக்கிறது. மனிதர்களே நல்லவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் பொல்லாமல் செய்கிறார்கள். வல்லானை கொன்றானை மாற்றானை ரெண்டு அர்த்தம் உண்டு. மாறுபட்ட ஆணை நல்லவனாக இருக்கின்ற யானை கஜேந்திரன், கஜேந்திரனை காப்பாற்றி இருக்கிறான். ஒரு யானையை போட்டு இருக்கிறான், அதே மற்றொரு யானையை காப்பாற்றி இருக்கிறான். அவனுடைய அவதார ரகசியம் இதுதான். தன்மகம் காப்பனாக்காக வந்த அவன் அந்த யானையை காப்பாற்றுவது, கஜேந்திரனை காப்பாற்றுவது பரித்ராமாய சாத்துவனாம். இந்த யானையை அடித்தது பின்னாசாயத்தை துஷித்தான். எல்லாமே கொன்றானை மாற்றானை மாறுபட்டவர்கள் உலகத்திலே இருக்கிறார்கள். எம்பெருமானை சேவிக்கவே மாட்டேன், என்னுடைய வாழை சேமித்தாலும் சேமிப்பேனே தவிர எம்பெருமானை சேமிக்க மாட்டேன். நமேயம் தமிழ் சொன்னான், வேண்டகன் சொன்னான், நான் அவனை சேவிக்கிறது முடியாத காரியம், எந்த காலத்திலும் நான் தலை வணங்குவதே இல்லை. துரியோதனன் கடைசி வரையில் வணங்கா முடி. எம்பெருமான் கண்ணன் அறுதலைக்கு எழுந்தருளி அங்கே விஸ்வரூபம் எடுக்கிறான். எல்லோரும் பயப்படுகிறார்கள். இந்த விஸ்வரூப பாடல்கள் எல்லாம் அருமையான பாடல்கள். ஆனால் எல்லோரும் எழுந்து பயந்திருக்கிறார்கள். இவன் பயந்திரன் அவதனமும் இடத்தை விட்டு அசை கூட இல்லையா. எம்பெருமானே நேராக வந்து தன்னுடைய விஸ்வரூபத்தை காட்டிய பொழுது கூட எம்பெருமானே வணங்காத ஒரு மன்னன் உண்டு சொன்னால் அவன் துரியோதனன் தான். அப்படி எம்பெருமானை வணங்காதவர்கள் இருக்கின்றார்களே அவர்கள் எல்லாம் மாறுபட்ட கருத்தினுடையவர்கள், எதிரிகள் அல்ல, நமது கருத்தோடு இகையாத கருத்தை உடையவர்கள். மாற்றாமல் மாற்றடிக்க வர்றாங்க. அவர்கள் மாறுபடுவதற்கு எது காரணம்? அந்த காரணத்தை கண்டுபிடித்து அந்த காரணத்தை நீக்க வேண்டும். எனவே மாற்றடிக்க வல்லாமல் மாயாமல் எத்தனை மாயங்கள் திருப்பாயுடையவர்கள் இந்த மாயங்களை எல்லாம் வைத்துக் கொண்டு மாயன் என்று ஒரு கருத்து எழுத வேண்டும். எத்தனை மாயங்கள் அவன் பிறந்தது, அவன் வளர்ந்தது, வளர்ப்போ செய்தது எல்லாமே மாயங்கள். வல்லானை கொன்றானை மாற்றானை மாற்றடித்து வல்லானை மாயானை பாதையிடும் எம்பெருமான் கண்ணனை பற்றி பாடுவதற்கு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. நாம் எல்லோரும் செல்வோம், அவனை பாட வேண்டும். இந்த நோன்பை நாம் சரியாக செய்ய வேண்டும். எல்லோரும் பாருங்கள் என்று அழைத்து இந்த பெண்ணையும் அழைத்துக் கொண்டு அவர்கள் அடுத்த இடத்துக்கு செல்கிறார்கள். அது நந்தகோபன் மலர்மலை. ஸ்ரீவில்லிபுத்தூரையே ஆயர் பாடியாக மாற்றிக்கொண்டு வடபத்திரசாயி கோயில் இருக்கிறதே அதே நந்தகோபனுடைய அரண்மனையாக வைத்துக் கொண்டு இவர்கள் அங்கே சொல்லுகிறார்கள், இன்னைக்கு பாவனா பிரதேசம், தன்னை பாவனையாக மாற்றிக்கொள்வது. பெரியவாச்சம் உரையிடும் பொழுது இடை பேச்சும் முறை மாற்றமும், ஆயர்கள் எப்படி பேசுவார்களோ அந்த பாஷையிலே பேசினார். பால் பயிர் இவைகளை கடைந்து விற்று கொண்டு வரும்போது அந்த பால் பயிர் விற்ற வாசனை இருக்கிறதே முறை அதை உடையவளாக. ஆக அந்த முறையை திறந்தும் கூட பெரியார் மகா திறந்தும் கூட இவள் இடை பேச்சும் உடையவராக இருக்கிறாளாக எல்லோரையும் அழைத்துக் கொண்டு நந்தகோபன் அரண்மனைக்கு செல்கிறார்கள். நாமும் நாளை கொள்ளுவோம்.